ஹரி மாதவன், இந்த விஷயத்தில் பல ஃபேக்டரை நாம் பார்க்க வேண்டியிருக்குது. ஏன்னா அதிமுகவினுடைய கூட்டணி இன்னும் ஒழுங்கு செய்யப்படவில்லை. அவங்க திமுகவினுடைய பலம் வாய்ந்த திமுக அரசாங்கத்தினுடைய கூட்டணிகளுக்கு எதிராக டஃப் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பாலிடிக்ஸ் இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்கிறாங்களா அப்படின்ற பல ஃபேக்டர் இருக்கிறப்போ ப்ரீமெச்சூர்டாக பேசக்கூடிய பாஜகவினுடைய இந்த பார்வை எப்படி புரிஞ்சுக்கிறது? கட்சி தொடர்களை கட்சியை வந்து ஒரு உற்சாகப்படுத்துறதுக்கு அது பயன்படும். ஆனா உள்ளபடியே தொண்டர்கள் இருந்தா அது உற்சாகப்படுத்துறதுக்கு பயன்படும். வெற்று மைதானத்துல இது பேசுறது வந்து உற்சாகப்படுத்துறதுக்கு பயன்படாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2004, 2009, 2014, 2019 தேர்தல்கள் அதே முக்கியமான ஒரு ஃபேக்டர். 2004 திமுக அணி 57% ஓட்டு, அதிமுக அணி 36% ஓட்டு. 2009 திமுக அணி 42% ஓட்டு, அதிமுக அணி 37% ஓட்டு. 2014 திமுக அணியும் மூணாவது அணியும் ரெண்டு அணியா பிரிஞ்சு இருக்கும் போது அதிமுக ஆளுங்கட்சிங்கிற ஒரு ஒரு விஷயத்துல மோடி தான் தரக்கூடாதுங்கிற ஒரு ஒரு சிந்தத்தை மோடிக்கு ஜெயலலிதா அம்மையார் ஆதரவு ஒரு தகவலை தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கு தெரிவித்து கடைசி நேரத்துல ஒன் பார்ட்டி போர் போட்டு பண விநியோகம் ஆளுங்கட்சிங்கிற அந்த கோதாவில் 2014 வந்து அதிமுக வந்து அத்தனை தொகுதியிலும் ஃபீல் பண்ணிருக்காங்க. 2019 அதிமுக ஆளுங்கட்சியா இருந்தாலும் திமுக மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. தமிழ்நாட்டு அரசு தேர்தலை பொறுத்த வரைக்கும் அலைன்ஸ்தான் விஷயப்படுது. இது வந்து 1977 நாடாளுமன்ற தேர்தலே எம்ஜிஆர் இந்திரா காந்தியோட கூட்டணி வச்சதுனாலதான் வெற்றி பெறப்படுது. அதே எம்ஜிஆர் வந்து ஸ்தாபன காங்கிரஸோட கூட்டணி வச்சதுனால நிச்சயமா வெற்றி பெற்றிருக்க முடியும். எப்பவுமே தமிழ்நாட்டு அலையன்ஸ் வந்து 98 தேர்தல், 99 தேர்தல் எந்த தேர்தலுமே அலையன்ஸ் பார்லிமெண்ட் தேர்தலை பொறுத்த வரைக்கும் அலையன்ஸ் 98 வரைக்கும் காங்கிரஸ் இருக்கக்கூடிய அடிக்கு ஒரு ஒரு பெரிய ஸ்வீப் நடந்தது. எப்பவுமே காங்கிரஸ் திமுக கூட்டணி வந்து பெரிய ஸ்வீப் பண்ணக்கூடிய காங்கிரஸ் சொல்றது வந்து நேரு குடும்பமும் திமுகவும் இணைந்தால் அந்த அணி வந்து வெற்றி பெறக்கூடிய அணி. இன்னைக்கு நேரு குடும்பமும் திமுகவும் இணைந்த ஒரு அணி தமிழ்நாட்டில் இருக்கு. ராகுல் காந்தியோட நடைபயணம் பிரச்சாரம் இடிகளுக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்கு. ஆன்டி இன்கம்பன்சி சொல்றவங்க அண்ணாமலை சொல்ற ஆன்டி இன்கம்பன்சி 18 மாதம் திமுக ஆட்சிக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னா 8 வருட காலம் மோடி ஆட்சிக்கு ஆன்டி இன்கம்பன்சி எப்படி இல்லாம போகும்? ஆன்டி இன்கம்பன்சி அதிகமா அறுவடை பண்ணக்கூடிய இடத்துல மோடி தான் இருக்காரு. அதாவது 2014, 2019 மோடிக்கு தமிழ்நாட்டில் பெரிய ஆன்டி இன்கம்பன்சி மோடி எதிர்ப்பு தமிழ்நாட்டில் நீர்மூத்த நெருப்பாக இருந்துச்சு. அந்த எதிர்ப்பை தாண்டி மோடி மத்தியில் ஆட்சிக்கு வந்தது தமிழ்நாடு ஒரு தீபதர்ப்பமாக தனி தீவா போனதுல மோடிக்கு எதிராக வாக்களித்த வாக்காளர்கள் தங்களோட வாக்கு வந்து வாக்கு ஜெயித்தாலும் பாராளுமன்றத்தில் மோடி ஆட்சிக்கு வந்தாரு கோபம் அந்த வாக்காளர்கள் மத்தியில் நீர்மூத்த நெருப்பா உழைக்களத்து நெருப்பா அந்த நெருப்பு அடையாம குடும்பத்தை எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது இன்னைக்கு வந்து 2014 கட்டம், 2019 காட்டிலும் ரொம்ப தீவிரமா ஜுவாலை வீசி எரியக்கூடிய அந்த நெருப்புல மோடி எதிர்ப்பு வந்து பெரிய அளவுல 2014 கட்டம், 2019 காட்டிலும் பெரிய அளவு மோடி எதிர்ப்பு இந்த தேர்தலில் வந்து அலையா வீசும் ஒரு சுனாமியா வீசுங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ரெண்டாவது அதிமுக அலையன்ஸுக்கு வந்து வாய்ப்புகள் இது அதிமுக பிஜேபி அலையன்ஸுக்கு வந்து அது அதிமுக உடஞ்சு போயிருக்கு. ஒருவேளை நாளைக்கு தமிழ்நாடு வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி இந்த விஷயத்தெல்லாம் ஃபேக்டர்லாம் சரி பண்ணிட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? அப்படி அவர் சரி பண்ணிட்டு போக முடியல, ஏன் பீகார்ல சரி பண்ண முடியல, பெங்கால்ல சரி பண்ண முடியல, தமிழ்நாட்டில் என்னைக்குமே அவரால் சரி பண்ண முடியாது. அப்படி அப்ப ஒரு விஷயத்துல மோடி சரி பண்ண முடியும்னா இத்தனை விஷயத்துல வந்தாங்க எந்தெந்த விஷயத்தை சரி பண்ணாரு? அவர் போட்டிருந்த சாலையை தான் சரி பண்ணாரே ஒழிய வேற எந்த விஷயத்தையும் மோடி வரும்போது சரி பண்ணல. வரக்கூடிய மோடி வந்து ஓபிஎஸ் ஒரு இடத்துல யூபிஎஸ் ஒரு இடத்துலயும் சந்திக்கிறாரு. இது வந்து ஓபிஎஸ் மதுரையிலையும் யூபிஎஸ் திண்டுக்கல்லையும் சந்திக்கிறாரு. தமிழ்ல சொல்றதுன்னா அச்சரகை தீர்க்கரகைன்னு சொல்லுவோம். இது ஓபிஎஸ் எடப்பாடிக்கு தீர்க்கரகையான்னு தெரியல, இல்ல மோடிக்கே இது வந்து தீர்க்கரகையா இது அச்சரேகையா தமிழ்நாட்டில் வெற்றி பெறுமா தோல்வி விடுவோமான அச்சரேகையா தீர்க்கரேகையான்னு தெரியல. எந்த ரேகையும் இந்த உழைப்பு மக்கள் மத்தியில திராவிட மாடல் மக்கள் மத்தியில கைரேகை அறியக்கூடிய அளவுல வேலை பார்க்கிற மக்கள் மத்தியில எந்த ரேகையும் எடுபடாது. மோடியினுடைய இந்த வருகை எந்த விதத்திலையும் பிரயோஜனப்படாது. 2024 நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் கிடைத்த வாக்குகளுக்கு கண்டிப்பா பாரதிய ஜனதா இன்க்ளூசிவா கிடைக்காது. இல்ல அந்த அந்த இடம் தான் எப்படி சொல்றீங்க? கடந்த காலங்களில் இருந்தது மாதிரி இல்ல. நாங்க தீவிரமான அரசியல் ஈடுபடுறோம், திமுக என்கிற ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியை பல சந்தர்ப்பங்களில் தொடர்ச்சியாக நாங்க விமர்சிச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு கருத்தை அண்ணாமலை முன்வைக்கிறப்போ
அவங்களுடைய உழைப்பை நாம் அவ்வளவு எளிதாக நிராகரிச்சுட்டு போயிட முடியுமா? உழைப்பை வந்து நிராகரிக்க முடியாது. உழைப்பு எந்த இடத்துல உழைக்கிறாங்கன்றதுதான நமக்கு கேள்வி. விவசாய நிலத்துல உழுதா பரவாயில்ல, பாறையில உழுதா அவங்களுக்கு என்ன பயன் தரும், எந்த பயிரை அவங்க விளைவிக்க முடியும்? வாய்ப்பு இல்லை. இல்ல பருவம் இல்ல, கால நேரம், அவங்களோட காலம், அவங்களுக்கு இருக்கக்கூடிய தேசியாலையும், அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆதரவு மலையும், அவங்க தடுத்து நிக்கிறாங்களா, கூட்டணி நிக்கிறாங்களா, இது எல்லாத்தையும் சேர்ந்துதானே அவங்களோட உழைப்பு வந்து அந்த இடத்துல வந்து பிரயோஜனப்படும். இதற்காகவும் கடுமையா உழைத்தார் அண்ணன் வைகோ. தமிழ்நாடு கூட நடைபெற மூணாவது பெரிய கட்சியா அறியப்பட்டார். அவருக்கு அவர் வர முடியலையே, பெருந்தலைவர் மூப்பனா வர முடியலையே. காமராஜரே வந்து 71 தேர்தலில் வந்து கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிருவோங்கிற நடந்த உழைப்ப கொடுத்தாரு, வர முடியுது. தமிழ்நாட்டு தட்பவெப்பநிலையும் தமிழ்நாட்டு சூழ்நிலையும் வேற. ஏன் அடையாளம் இருந்தாலும் அவர் புறந்தி விட முடியாது. ராஜீவ்காந்தி 89 தேர்தலில் திருத்தருவா கொடுத்திருந்தாங்களே, என்ன நடந்துச்சு? தமிழ்நாடு வந்து ரெண்டு திராவிட கட்சிகளுக்கு உட்பட்டது. அண்ணாமலையோ பாஜகவினுடைய தலைவர்களோ மாறுபடல. இங்க இருக்கக்கூடிய பலம் வாய்ந்த கட்சி திமுக அதிமுக அப்படின்றது அவங்க உறுதியா இருக்கிறாங்க. அதிமுக தலைமையில தான் மெகா கூட்டணி அப்படின்றத அண்ணாமலையும் ஒத்துக்கிட்டு இருக்கிறப்போ, அதிமுகவை பலப்படுத்தக்கூடிய முயற்சியில தேசிய அளவில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் ஈடுபட்டாங்கன்னா அதை திமுகவால் எதிர்கொள்ள முடியுமா? மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு என்ற ஒரு புள்ளியை வைத்து திமுக இந்த இடத்துல அரசியல் செய்யறது எந்த அளவுக்கு அவங்களுக்கு கை கொடுக்கும்? அதிமுக பலம் வாய்ந்த கட்சியா ஒரு காலத்துல இருந்துச்சு. அம்மையார் தேர்தல் அவர்கள் மலை வரவுக்கு அப்புறம் அந்த கட்சி சிறந்து சின்னாமலமா போயிருச்சு. இன்னைக்கு வந்து அது வந்து ஒரு தோலக்காட்டு பொம்மையாத்தான் அதிமுக இப்ப வந்து ஒரு தோலக்காட்டு பொம்மையாத்தான் பாரதிய ஜனதா பயன்படுத்தி அதுக்கு பின்னாடி போய் முடிஞ்சுக்கிட்டு இந்த தோலக்காட்டு பொம்மையை காமிச்சு நம்ம வந்துட முடியுமான்னு யோசனை. அதுக்குனால வாய்ப்பு இல்லை. அதிமுகவோட பலம் குறைஞ்சு போச்சு. 2019 நாடாளுமன்ற தேர்தல் ஆளுமச்சியா இருக்கும் போது அதிமுக 30% வாக்குகளுக்குள்ள போயிருக்கு. 2021 சட்டமன்ற தேர்தலை நம்ம கணக்குல எடுத்துக்கவே முடியாது. டெல்டால வந்து சுத்தமா வாக் அவுட். ஜெயித்த 4 பேர் விஜயபாஸ்கர், வைத்தியலிங்கம், காமராஜ், ஓஎஸ் மணியன், 4 பேரும் முன்னாள் அமைச்சர்கள். பணபலத்தை செலவு பண்ணி தான் அவங்களால வர முடிஞ்சே ஒழிய ஜெயலலிதாமையார் சீட்டு கொடுத்து ஜெயிக்க முடியாத வைத்தியலிங்கம் அழைத்த ஒழியில எடப்பாடி சீட்டு கொடுத்து ஜெயிக்கிறாருன்னா பணபலம் முன்னாடியே திட்டமிடப்பட்ட தேர்தல் இதுதான் அவங்க ஜெயிச்சு கொடுத்துருச்சு. திமுகவும் அந்த 4 தொகுதியில என்ன முடிவு பண்ணிருக்கு? நம்ம தான் ஆளுங்கட்சியா வரப்போறோங்கிற ஒரு பெரிய மிதப்புல அந்த 4 தொகுதியை டார்கெட் பண்ணி அவங்க வேலை பார்த்துதான் 4 பேரும் ஜெயிச்சிருக்க முடியாது. ஒரு உதாரணம் இது தமிழ்நாடு முழுக்க நடந்திருக்கு. ஒரு உதாரணம் வந்து இந்த 4 தொகுதி தான் டெல்டால மொத்தத்துல வாஸ்போர்ட் 4 தொகுதி மட்டும் தான் ஜெயிக்கிறாங்க. திமுக அந்த 4 தொகுதியை டார்கெட் பண்ணி வேலை பார்த்துருந்தாங்கன்னா 4 பேரையும் ஜெயிச்சு 4 பேரையுமே தோக்கெடுத்திருப்பாங்க. இப்படி 4 பேரா ஜெயிச்சு வந்தவங்க தான் 64 பேர் வந்தாங்களே ஒழிய இவங்க எல்லாரும் மக்களோட மேண்டேட்ல வரல. இப்ப பெரிய பணபலம் பெரிய ஆளுங்கட்சிங்கிற கோதாவும் அவங்க வந்தது. தங்களுக்கு தான் இந்த தொகுதிங்கிற 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு தீர்மானிக்கப்பட்டதுனால அவங்க ஈஸியா அந்த இடத்துல ஜெயிக்க முடிஞ்சிருக்கு. திமுகவும் இந்த 67 பேர் ஜெயித்தவங்களுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வேட்பாளர்கள் இன்னும் இன்னார்தான் முடிவு பண்ணி திமுக ஆளுங்கட்சியா வந்ததுங்கிறதுனால திமுக சீட் வாங்குறதுக்கு மிகப்பெரிய போட்டி இருந்துச்சு. அந்த போட்டியை அதிமுக பயன்படுத்திட்டு 64 பேரும் அந்த தொகுதியை 2 வருஷத்துக்கு முன்னாடி வேலை பார்த்து ஜெயித்தது. முன்னாடியே திமுகவும் முடிவு பண்ணி ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி கேண்டிடேட் இவர்தான் சொல்லி தளபதி அவரை தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு ஒவ்வொருத்தரையும் போய் இந்த தொகுதியில வேலை பார்க்க சொல்லியிருந்தாங்க. இவங்க எல்லாரும் 30,000 40,000 இவங்களுக்கு இருந்த எதிர்ப்பு இவங்களோட பணபலம் இவங்களை மக்கள் பார்த்து மிரண்டது. எல்லாம் சேர்ந்து இவங்க 30,000 40,000 ஓட்டு வித்தியாசத்துல இந்த 64 பேர் தான் பெரிய ஓட்டு வித்தியாசத்தை தோத்து போயிருந்தாங்க. அவங்க தோத்து போனவங்க திமுக கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிருவோங்கிற ஒரு மனநிலை இருந்தது. அந்த மனநிலையை பயன்படுத்தி இவங்க ஜெயிச்சாங்க, வேற எதுவுமே காரணம் கிடையாது. இப்போ என்ன மனநிலையில பாஜக இருக்குது? எந்த நம்பிக்கையில அவங்க அப்படி பேசுறாங்க? அவங்களுக்கு நம்பிக்கை இல்ல. ஆனா நம்பிக்கை இல்லைங்கிறத வெளியே காமிச்சிட முடியாது. இல்ல நம்பிக்கையா இருக்கோம், நாங்க களத்துல நிக்கிறோம், நாங்க களத்துல நிக்கிறோம் அவங்க வந்து சொல்லாம போனாங்கன்னா 2014 நாடாளுமன்ற தேர்தல் மாதிரி அவங்க அமைக்கிற அணி மூணாவது இடத்துக்கு தான் போக முடியும். ஒழிய 2 இடத்துக்கே போக முடியாம போயிருக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல. 2 இடத்துக்கே அவங்க இன்னைக்கு நிலைமையில பாரதிய ஜனதா வந்து ஓபிஎஸ்சி சேர்த்து வைக்காம தனித்தனியா அணி அமைச்சு இருந்தாங்கன்னா 3 இடத்துக்கோ 4 இடத்துக்கு தான் பாரதிய ஜனதா போட்டி போடுமே ஒழிய முதல் இடத்துக்கோ 2 இடத்துக்கோ கிடையாது. 1971 1984 முன்கூட்டியே பாராளுமன்றத்துக்கு சட்டமன்றத்துக்கு சேர்த்து ஒரே தேர்தல் வைக்கும் போதும் நேரு குடும்பம் எந்த அணில இருந்துச்சோ அந்த அணிதான் வெற்றி பெற்றது. தமிழ்நாடு தட்பவெப்பநிலை வந்து நேரு குடும்பம் எந்த அணியில இருக்கோ அந்த அணி தான் ஜெயிக்கும். இவங்க மறைந்திருந்து நல்ல வாசகம் மறைந்து பாடியை மறைந்திருந்து கொன்ற
தாமரை மாதிரிகளாக ஏற்றுக்கொள்ள முடியாது. மாண்டாலும் மாடி ஆழ்வது என்னமோ என் தம்பி சுக்கிரன், என் தம்பி சுக்கிரன் தான் என்று கலைஞர் சொன்ன மாதிரி இவங்க வந்து அதிமுகங்கிற சுக்கிரவனுக்கு பின்னாடி நின்று தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சியை குறிச்சலாங்கிற மாதிரி ஒரு கனவு காட்டுறாங்க. அது கண்டிப்பா நடக்கவே நடக்காது. பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் கால் ஒன்றும் நன்றி.